தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி சைலேந்திர பாபு இன்று ஓய்வு பெற்றார். எழும்பூர் ஆயுதப்படை மைதானத்தில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடந்தது. போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை சைலேந்திர பாபு ஏற்றுக்கொண்டார். புதிய டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை புதிய போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர், உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் போலீஸ் உயரதிகாரிகள் பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இளம் தலைமுறையினர், காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள், பட்டதாரிகளாக நம்ம துறையில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் பணியில் ஓய்வில் செல்கிறேன். உங்களிடத்தில் சில கருத்துக்களை நான் இன்று பரிமாற விரும்புகிறேன். காவல்துறை பணி என்பது எளிதாக இருக்காது. இந்த பணியில் நீங்கள் பல சிக்கலான சவால்களை சந்திப்பீர்கள். இந்த சவால்கள் உங்களை வேதனைக்கும் சோதனைக்கும் உட்படுத்தும். அவற்றை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு காவல் படையை முன்னின்று நடத்த வேண்டும். படையில் இருந்து பின்வாங்கினால் நல்ல தலைவனாக கருதப்பட மாட்டீர்கள். தைரியம்தான் நமது காவல்துறையின் அடித்தளம். கடினமான சூழ்நிலைகள் சில காலம் நீடிக்கும். ஆனால் நீங்கள் உறுதியான மனிதனாக இருந்தால் மட்டுமே களத்தில் நிலைத்து நிற்பீர்கள். தொடர்ந்து உங்களது ஆற்றல்களையும் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போது பதவிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் பதவியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது.